உக்ரைனில் இருந்து தாயகம் திரும்புவதற்கு 17 கிலோமீட்டர் நடந்தே சென்றதாக உருக்கமாக தெரிவித்த திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் போரினால் ஏற்பட்ட அச்சத்தை குடும்பத்தினரிடம் தெரிவிக்காமல் தாயகம் திரும்பியதாக நெகிழ்ச்சி அடைந்தார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வாயலூர் கிராமத்தைச் சேர்ந்த உமாபதி பாரதி செல்வி தம்பதியரின் மகன் சக்தி சாய் சிவம் உக்ரைனின் கார்கிவ் தேசிய மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். போர் பதற்றம் காரணமாக உக்ரைனில் இருந்து தாயகம் திரும்பிய மாணவர் தமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டார். போர் தொடங்கியதும் உடனே முடிந்துவிடும் என எண்ணியதாகவும், ஆனால் பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாமல் நீடித்துக் கொண்டே இருப்பதாக தெரிவித்தார். போர் தீவிரமாக நடந்து வரும் கார்கிவ் பகுதியில் குண்டுவெடிப்பு சம்பவங்களை நேரடியாக பார்த்து மிகுந்த அச்சமடைந்ததாகவும், ஆனால் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு போராடியதாக குறிப்பிட்டார். முதல் 3 நாட்கள் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுரங்கப்பாதை, மெட்ரோ சுரங்க வழிப்பாதை, பதுங்கு குழிகளில் குடிநீர் கூட கிடைக்காத நிலையில் தற்காத்துக் கொண்டதாக தெரிவித்தார். போர் தொடங்கிய 2 நாட்களுக்கு மட்டும் உணவு கையிருப்பில் இருந்ததாகவும், அதன் பிறகு ரொட்டி பழம் போன்றவற்றை ஒருவேளை மட்டுமே உட்கொண்டு தப்பித்ததாக தெரிவித்தார். போர் காரணமாக கார்கிவ் பகுதியில் இருந்து போலந்து எல்லைக்கு செல்ல மிகுந்த சிரமமடைந்ததாக தெரிவித்தார். போரின் காரணமாக போக்குவரத்து சேவை முடக்கப்பட்டதால் சுமார் 17 கிலோமீட்டர் வரை உயிரை காப்பாற்றிக் கொள்ள நடந்தே பயணித்ததாகவும், வரும் வழியெல்லாம் குண்டு வெடிப்புகளை கண்டு அச்சத்தில் உறைந்தபடியே கடந்ததாக தெரிவித்தார். போலந்து எல்லைக்கு சென்றதும் அங்கு இந்திய தூதரக அதிகாரிகள் உணவு இருப்பிடம் ஆகியவற்றை ஏற்பாடு செய்ததாகவும், அதன் பிறகு விமானத்தில் தாயகம் அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்தார். தங்களை பாதுகாப்புடன் அனுப்பி வைத்த போலந்து அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார்.